அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நான் வந்து டாக்டர் அம்பேத்கர் சட்ட இல்லை தமிழ்நாட்டில் இருக்கிற அரசு சட்டக்கல்லூரிகளில் ஹாஸ்டல் வசதி இருக்கா அப்படிங்கிறத பற்றி பேச போகிறேன் ஏன்னா இது பல்வேறு சமயங்களில் வெவ்வேறு ஊர்களில் இருந்து வந்து படிக்கும்போது இது ஒரு அத்தியாவசியமான தகவல் அது தெரிஞ்சுக்கிறது ச சிரமமாகவும் இருக்குது அதனால் இன்றைக்கி வந்து நான் அந்த தகவல்களை உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன் இதில் வந்து சில ஹாஸ்டல்கள் வந்து நமக்கு வந்து அந்த கேம்பஸ் உள்ளாரே இருக்குது சில ஊர்களில் சற்று சில கிலோமீட்டர் தள்ளி வெளியில் இருக்குது அண்ட் சில இடங்களில் ரெண்டு பேருக்கு இருக்குது மாணவர்களுக்கு இருக்குது மாணவியருக்கும் இருக்குது சில இடங்களில் மாணவியருக்கு மட்டும்தான் இருக்குது ஸோ இந்த விவரங்களை தான் இந்த வீடியோவில் நன்னைக்கு வந்து உங்களுக்கு விரிவாக சொல்ல போகிறேன் ஃபஸ்ட்டு வந்து சென்னையில் இருக்கிற திருப்போரூரில் இருக்கிற அந்த அரசு சட்டக்கல்லூரியில் பார்த்திங்கனாக்கா வந்து மாணவர் மாணவியர் ரெண்டு பேருக்குமே இட வசதி இருக்குது மாணவர்களுக்கு இரநூறு இடங்களும் மாணவியருக்கு இரநூறு இடங்களுமே இருக்குது இது வந்து கேம்பஸ் உள்ளேயே இருக்குது வந்து அடுத்து மதுரை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னாக்க மாணவர்களுக்கு அறுபது இடங்களும் மாணவிகளுக்கு எழுபது இடங்களும் இருக்குது ஆனால் இந்த ரெண்டு ஹாஸ்டல்ஸுமே மதுரை சட்டக்கல்லூரி வளாகத்து உள்ளேயே இல்லை சற்று தள்ளி வெளியே இருக்குது நம்ம அந்த ஹாஸ்டலில் தங்கி அங்கேருந்து பயணம் பண்ணி கல்லூரிக்கு வரணும் திருச்சியை பொறுத்தவரையும் பார்த்திங்கனாக்கா வந்து மாணவர்களுக்கு ஹாஸ்டல் இல்லை மாணவியருக்கு நூற்றி இருபது இடங்கள் இருக்குது இது வந்து கேம்பஸ்லேயே இருக்குது அடுத்து கோயம்புத்தூரை பொறுத்தவரைக்கும் பார்த்திங்கனாக்க ரெண்டு பேருக்குமே இருக்குது ஆண்கள் பெண்கள் ரெண்டு பேருக்குமே இருக்குது தலா அறுபது இடங்கள் இது வந்து அங்கே கேம்பஸ் உள்ளே இருக்குது வந்து திருநெல்வேலியை பொறுத்தவரைக்கும் பார்த்திங்கனாக்க மாணவர்களுக்கு இல்லை ஆனால் மாணவிகளுக்கு வந்து நூறு இடங்களில் கேம்பஸ் உள்ளேறியே ஹாஸ்டல் வசதி இருக்குது செங்கல்பட்டை பொறுத்தவரலும் மாணவர்களுக்கு எழுபது இடங்கள் கொண்ட ஹாஸ்டலும் மாணவிகளுக்கு நாற்பத்தி மூணு இடங்கள் கொண்ட ஹாஸ்டலும் அங்கே கேம்பஸ் உள்ளாரே இருக்குது அடுத்து வந்து பார்த்திங்கன்னா வெள்ளூரில் மாணவர்களுக்கான ஹாஸ்டல் இல்லை ஆனால் மாணவிகளுக்கு நூறு இடங்கள் கொண்ட ஹாஸ்டல் வந்து அங்கே வசதியாக இருக்குது இதற்கு பிறகு பார்த்திங்கன்னா விழுப்புரம் விழுப்புரம் வந்து மாணவர்களுக்கு இரநூறு இடங்கள் கொண்ட ஹாஸ்டலும் மாணவிகளுக்கு இரநூறு இடங்கள் கொண்ட ஹாஸ்டலும் இருக்குது பட் இந்த ரெண்டு ஹாஸ்டலுமே காலேஜ் கேம்பஸ் உள்ளார இல்லை சற்று வெளியில் இருக்குது அங்கே தங்கி இருந்துட்டு தான் கேம்பஸ்க்கு வரணும் இதற்கு அடுத்த நிலையில் பார்த்தீங்கன்னாக்க தர்மபுரி ராமநாதபுரம் இங்கே ரெண்டு இடத்துலையுமே வந்து அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன் ஆண் பெண் இருபாலருக்குமான ஹாஸ்டல்ஸ் வந்து அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷனில் இருக்குது அடுத்த நிலையில் வந்து சேலம் நாமக்கல் தேனி இந்த அரசு சட்டக் கல்லூரிகளில் இவெல்லாம் புதிதாக ஆரம்பிக்கப்பட்டவைங்கிறதுல இதுவரைக்கும் ஆண் பெண் இருபாளருக்குமே வந்து ஹாஸ்டல் வசதி கிடையாது மற்றபடி அந்த சோயல்னு சொல்லப்படுற ஸ்கூல் ஆஃப் எக்ஸலன்ஸ் லா அந்த கல்லூரிக்கு ஆண் பெண் இருபாளருக்குமே ஹாஸ்டல் வசதி இருக்குது ஸோ இந்த தகவல்களை ஓரளவுக்கு நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கனாக்க எங்கே சேர்கிறது நம்ம வெளியில் தங்குறதா அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு முடிவு பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் தயவுசெய்து உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் அவர்களும் பார்த்து பயன்பெறட்டும் இதுவரைக்கும் நீங்கள் வந்து மென்டார் ரமேஷ் பிரபா யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலனாக்க உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் பயனுள்ள பல தகவல்கள் வீடியோ வடியோவில் உங்களுக்கு நான் கிடைக்கும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்